டிக்கெட் வைக்க அடிக்க பாய்ந்தும் உட்கார்ந்திருந்த டேபிள்களை தள்ளிவிட்டும் அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அடிக்க பாயறதும் கெட்ட வார்த்தைகளை திட்டுறதும் இதுதான் இந்த விடியாத ஆட்சி. இவங்க செய்த தப்பை வெளியே மக்கள் மன்றத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்தால் ஜனநாயகம் நடக்குதா, இங்கே அராஜகம் நடக்குதா என்பது மக்களின் வெளிச்சத்துக்கே நாங்கள் உறுகிறோம். கரூர் மாநகராட்சி மன்ற சாதாரண கூட்டம் கவிதா கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கடந்த மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடுகளில் வருமான வரி அதிகாரிகளின் சோதனையை தொடர்ந்து கடந்த 3 முறை மாமன்ற கூட்டம் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பசுபதிபாளையம், சனப்பிரட்சி, காந்தி கிராமம், வெள்ளாலப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரத்தில் உள்ள முட்புதர்களை அகற்ற JCP இயந்திரம் மூலம் 1,87,000 செலவு செய்து துப்புரவு பணியை மேற்கொண்டனர். இந்த செலவினம் தொடர்பான அனுமதியை மாமன்ற கூட்டத்தில் வைத்தபோது அதிமுகவை சேர்ந்த வெள்ளாலப்பட்டி உறுப்பினர் சுரேஷ் வெள்ளாலப்பட்டியில் எந்த பணியும் செய்யாமல் கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் வேலை செய்யப்பட்டது என விளக்கம் தெரிவித்தனர். அதற்கான புகைப்படத்தை மாமன்றத்தில் ஆதாரமாக காட்ட வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து ஆவேசமடைந்த திமுக உறுப்பினர் சக்திவேல், உன் சௌரியத்திற்கு போட்டோ காட்ட முடியாது, இஷ்டம் இருந்தால் கூட்டத்தில் இருக்கலாம், இல்லை என்றால் வெளியே போகலாம் என கூச்சலிட்டார். மேலும் ஆவேசமடைந்த அவர் மைக் தூக்கி கொண்டு தாக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகாத வார்த்தையால் கவுன்சிலர் சக்திவேல் பேசியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்பொழுது மற்றொரு திமுக கவுன்சிலர் லாரன்ஸ் அதிமுக கவுன்சிலர்கள் அமர்ந்திருந்த டேபிளை தள்ளிவிட்டு அவர்களை வெளியே போக சொல்லி மிரட்டினார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அதை வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க, என்ன அந்த போர்டோட நிலைமை என்ன? போன தடவை எடுக்கல, எங்ககிட்ட அசூரன்ஸ் கொடுத்தாரு எம்இ அசூரன்ஸாக 1 மாதத்துக்குள் நாங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சிட்றோம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு வந்து அந்த சாதாரண போர்டு எடுக்க 47 ரூபாய் செலவு கணக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உண்டான வவுச்சர்ஸ் மன்றத்து கூட்டத்தில் வைங்க, எங்களுடைய பார்வையை நாங்கள் பார்க்குறோம். இப்படி மக்களோட வரிப்பணத்தை இப்படி கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். என்னுடைய வார்டு 14வது வார்டுக்கு உட்பட்ட எஸ் வெள்ளாலப்பட்டியில் ஓட்டு ஓரங்களில் குப்பை அள்ளுவதாக சொல்லி இன்னும் சில ஏரியாக்களை போட்டு 188,000 ரூபா பில் சொல்லி அஜெண்டா வந்தது. என்னுடைய சொந்த வார்டில் எந்த இடத்துல அள்ளுனீங்க, அதுக்குண்டான ஃபோட்டோஸ் இருந்தால் எனக்கு கொடுங்க, அப்படி ஒரு வேலையே என் வார்டில் எங்கேயுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கூட்ட அரங்கு என்று பார்க்காமல் மாமன்றத்தின் மண்டல தலைவராக இருக்கிற சக்திவேல் அவர்கள் மைக்கை தூக்கி அடிக்க பாய்ந்தும் உட்கார்ந்திருந்த டேபிள்களை தள்ளிவிட்டும் அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவங்கள் பொய்க்கணக்காகவே போடாத ரோடை போட்டோம் என்று எங்கள் அமைச்சர் ஆதாரபூர்வமாக எடுத்து காமித்தார். அது மாதிரி இவங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமையே பில்லு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்கள் இன்றைக்கி கேட்டதுக்காக ஒருமையில் பேசியும்
நாய் கூசுது அப்படிப்பட்ட வார்த்தை கூட்ட அரங்கு என்று ஒரு நாகரிகம் கூட தெரியாத ஆட்கள் உள்ள இருந்துகிட்டு அடிக்க பாயறதும் கெட்ட வார்த்தைகள் திட்டுறதும் இதுதான் இந்த விடியாத ஆட்சி. இவங்க செய்த தப்பை வெளியே மக்கள் பண்றதுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்தால் தப்பே பண்ணல அப்படின்னா இங்க எடுத்து கொடுத்துட்டு போயிடலாமே. நீ அள்ளி இருந்தா அப்படின்னா அந்த போட்டோஸ் இருக்குன்னா இந்தாக கொடுங்க அப்படின்னா கொடுத்துடலாமே. எதற்காக வந்து அடிக்க பாயணும்? எதிர்கட்சி என்றால் கேள்வியை கேட்கக்கூடாது, நீ கேள்வி கேட்கறதுக்காகவே வர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தப்பு நடக்குது அப்படின்னா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, பதில் சொல்ல முடியலன்னா நீ வெளியில போ, நீ உள்ள இருக்காத அப்படின்னு மற்ற கவுன்சிலர்கள் சொல்லல, மேயர் அவர்கள் அமைதி காக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்? இது மக்கள் ஜனநாயகம் நடக்குதா, இங்கே அராஜகம் நடக்குதா என்பது மக்களின் வெளிச்சத்துக்கே நாங்கள் உறுகிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.